ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம மிலிட்ரி எக்ஸைஸ் அதாவது இராணுவ பயிற்சி அதுக்கான ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லா எக்ஸாமினேஷன்லையுமே மிலிட்ரி எக்ஸைஸ் ஒரு கொஸ்டின் கேட்டே தான் இருக்காங்க. ஸோ அதை எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகிக்கலாம், எந்த மிலிட்ரி எக்ஸைஸ் எந்த ரெண்டு நாடுக்கு இடையில நடந்துச்சு அப்படின்னு ஈஸியாக ஞாபகிக்கலாம், அதுக்கான ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மிலிட்ரி எக்ஸைஸ் என்ன பார்த்தீங்கன்னா, SLINEX ஸ்லினக்ஸ் 18. இது வந்து எந்த ரெண்டு நாடுகள் இடையில உள்ள இராணுவத்துக்கு நடந்துச்சுன்னா, இந்தியா இலங்கை. இது எப்படி நீங்கள் ஈஸியாக ஞாபகிக்கலாம்னா, எஸ்எல்னா ஸ்ரீலங்கா, ஐஎன்னா இந்தியா, இஎக்ஸ்னா எக்ஸசைஸ். இந்த ஸ்ரீலங்கா இந்தியா ரெண்டுத்துக்கும் நடந்த இராணுவ பயிற்சி தான் இந்த இராணுவ பயிற்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா KZINDI 18. இது எந்த ரெண்டு நாட்டுக்கு இடையில நடந்த இராணுவ பயிற்சி பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் கஜகஸ்தான் இதுக்கு நடந்த இராணுவ பயிற்சி தான். இதுவும் அதே மாதிரி தான், KAZ-னா கஜகஸ்தான், INDI-னா இந்தியா. இது நீ ஈஸியாக யோசிக்கலாம். அடுத்து அவேந்திரா 18. இது எந்த ரெண்டு நாட்டுக்கு நடந்துச்சு நடுசூல் நடந்துச்சுன்னா, இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்துச்சு. இது எப்படி யோசிக்கலாம்னா, நடுசூலில் INDI-னா இந்தியான்னு சொல்லிட்டு யோசிக்கோங்க, கடைசி ராணு முடியுது ராணா ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து விமானப்படை, இந்த ரெண்டு நாட்டுக்குள்ள விமானப்படைக்கான இராணுவ பயிற்சி. இதை நீங்கள் எப்படி யோசிக்கலாம்னா, அவே முதல்ல இருக்க AVI அவேன்னு யோசிங்க, அவேனா வெளியே, வெளியேனா பறக்கிறது, அந்த மாதிரி வெளியே தூக்கி போடுறது அவே, அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கோங்க. அடுத்து மைத்ரி 18. இது வந்து எந்த ரெண்டு நாட்டுக்கு இடையில நடக்கிற இராணுவ பயிற்சின்னா, இந்தியா தாய்லாந்து. இது எப்படி ஞாபகிக்கலாம்னா, தாய்லாந்தை வந்து தாய்மை அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகிக்குவாங்க, அதாவது தாய் மைனா மைத்ரி. தாய்லாந்து கூட நடக்கிற இராணுவ பயிற்சி பேர் வந்து மைத்ரி, தாய்மை, அந்த மாதிரி ஞாபகிக்குவாங்க. மைத்ரி உள்ள மை, தாய்ல உள்ள தாய், அந்த மாதிரி. அடுத்து LOWAVE இது 18. இது வந்து இந்த இராணுவ பயிற்சி எங்கே நடந்துச்சுன்னா, இந்திய பெருங்கடலில் நடந்துச்சு. எதுக்காக நடத்தப்பட்ட இராணுவ பயிற்சினா, சுனாமி காக நடத்தினா ஒரு இராணுவ பயிற்சி. இது எப்படி நீங்கள் ஈஸியாக ஞாபகிக்கலாம்னா, ஃபஸ்ட்டு உள்ள வேவ்னா அலை, அலைனா ஒரு பெரிய அலைன்னு ஞாபகிக்கோங்க, பெரிய அலைனா சுனாமி, அந்த மாதிரி ஞாபகிக்கோங்க. சுனாமிக்காக நடத்தினது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பெருங்கடல். அதை எப்படி ஞாபகிக்கலாம்னா, LOW லோனா கீழேன்னு ஞாபகிக்கோங்க, கம்மி கீழேன்னு சொல்லிட்டு ஞாபகிக்கோங்க, வேவ்னா அலை, அது கீழே உள்ள அலைன்னு ஞாபகிக்கோங்க. அதாவது இந்தியாவுக்கு கீழே அலை வர மாதிரி வரணும்னா இந்திய பெருங்கடல் அப்படின்னு ஞாபகிக்கோங்க, இந்திய பெருங்கடல் நடந்துச்சு. அடுத்து நோமடிக் எலிஃபன்ட். இது வந்து இந்தியாவுக்கும் மங்கோலியா இந்த ரெண்டு நாட்டுக்கும் இடையில நடந்த இராணுவ பயிற்சி. இது எப்படி ஞாபகிக்கலாம்னா, நோமடிக் எலிஃபென்ட்னா நாடோடி யானை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், அதாவது ஓடுற யானை அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகிக்கோங்க. ஓடுற யானைட்டு நம்ம சிக்கணும்னா என்ன ஆயிரும், காலி ஆயிரும், அந்த மாதிரி ஞாபகிக்கோங்க, காலி மங்கோலி, அந்த மாதிரி நீங்கள் ஞாபகிக்கோங்க. அடுத்து MILEX 18. இது வந்து இந்த இராணுவ பயிற்சி எங்கே நடந்துச்சுன்னா, பூனேல வச்சு நடந்துச்சு. இது எப்படி நீங்கள் ஈஸியாக ஞாபகிக்கலாம்னா, அதாவது MIL இதை வந்து மில்க் அப்படின்னு ஞாபகிக்கோங்க, மில்க்னா பால், பொதுவாக பாலை குடிக்க பூனை வருது, அந்த மாதிரி ஞாபகிக்கோங்க. மில்க்கு பூனை, அந்த மாதிரி பூனை பூனை, அந்த மாதிரி ஞாபகிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யூத் அபியாஸ் 18. இது வந்து இந்த இராணுவ பயிற்சி எங்கே வச்சு நடந்துச்சுன்னா, உத்தரகாண்டில் வச்சு நடந்துச்சு. இது எப்படி நீங்கள் ஈஸியாக ஞாபகிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, யூத்னா கொஞ்சம் வயசு பசங்கன்னு ஞாபகிக்கோங்க, அப்னா அபியாஸில் உள்ள அப்பான்னு சொல்லிட்டு ஞாபகிக்கோங்க, அபியாஸ் வந்து அப்பான்னு சொல்லிட்டு ஞாபகிக்கோங்க. பொதுவாக யூத் எல்லாருக்குமே அப்பா சொல்கிற பார்த்தா தலைக்கு மேலே காண்டாகும், அந்த மாதிரி ஞாபகிக்கோங்க. உத்தரகாண்டு, உத்தரம்னா மேலே, காண்டாகுது மேலே காண்டாகுது, அந்த மாதிரி ஞாபகிக்கோங்க. அதாவது இப்போலாம் கொஞ்சம் வயசு பசங்களுக்கு வந்து அப்பா சொல்கிறது ஏதாச்சும் அப்படி வச்சுனா கொஞ்சம் காண்டாகும், தலைக்கு மேலே காண்டாகும், அந்த மாதிரி ஞாபகிக்கோங்க. சும்மா ஷார்ட்கட் உத்தரகாண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இராணுவ பயிற்சி, இது எந்தெந்த இராணுவ பயிற்சி எந்த ரெண்டு நாட்டுக்கு நடந்து நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் தான் பார்த்தோம். நம்ம TNPSC, RRB, UPSC எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் ரிலேட்டடான டாப்பிக்கில் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் எல்லாமே போட்டுக்கிட்டே வரோம். ஸோ நீங்கள் எல்லா வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.